வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா MEG, MRC, கோயம்புத்தூர் ஏரோ அண்ட் சென்னை ஏரோ இதுக்கான வந்து எக்ஸாம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியராக இந்த வீடியோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் இதில் பேச வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரி வந்து 27 தான் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மோட் க்ராப் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியராகவே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, டியர் கேண்டிடேட், நியூ அட்மிட் கார்டு, யூனியன் ஹெட் குவார்ட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலேஷன் பாரதி அவங்களுக்கு டிசம்பர் 31, 2020 நடந்தது வந்து 12-13 மார்ச் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்களாம். எக்ஸாம் வந்து 27ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் MRC, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாங்க இல்லையா MRC, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 27 தான் அவங்களுடைய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஓகே, எல்லாருக்குமே வந்து அந்த 27ஆம் தேதி தான் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. அதேமாரி பழையபடி அதாவது இதுக்கு முன்னாடியும் செலக்ட் ஆகி இது வரைக்கும் எக்ஸாம் எழுதாமல் இருந்தாங்களே அவங்களுக்கும் 27ஆம் தேதி தான் நடக்குமா. அது எப்படி ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25-26 அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே போய் உங்களுடைய ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது ரிலேஷன் கோட்டா பாரு அந்த ரிலேஷன் கோட்டாவில் எல்லாம் பேருவீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான அந்த MEG, MRC இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னா 25-26 அந்த டைமில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம், தென் வாங்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் அண்டு சென்னை ஏரோ தான் டவுட் அப்படின்னு எல்லோரும் வந்து ப்ரோ இதுக்கு என்ன அப்டேட்டு, நிறைய பேர் வந்து ரிலேஷன் பாரதி இதுக்கு மட்டும் கிளியராக வீடியோ போட்டிருக்காங்க, இதுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து 27ஆம் தேதி தான் எக்ஸாம் நடக்கும். மிக விரைவில் வந்து வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு 15 டேஸ் இல்லைன்னா ஒரு 20 டேஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் போய் அந்த ஏஆர்ஓவில் போய் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கான இது இருக்கும், ஓகேவா. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடிங் தான், ஓகே. நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க, எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட் ஆஃப் எல்லாம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரியான மைண்ட் செட் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வச்சுருக்காதீங்க, ஓகேவா. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு உங்களுடைய ஸ்டடிங்கை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உடனே உங்களுடைய ஸ்டடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஆல் த பெஸ்ட். 27ஆம் தேதி எல்லாருமே நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லதாக எழுதி நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.